ஒன்று மிச்சிசை இந்த உலகத்தில் மொத்தம் 195 நாடுகள் இருக்குது. இந்த 195 நாடுகளை பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் சுமார் 149 நாடுகள் பற்றி பேசிட்டேன். நான் இன்றைக்கி பேச போகிறது 180வது நாடு. ஸோ இந்த 180 நாடுகளுக்கு தேவையான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன். அந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்கை தொட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள 150 நாடுகளில் உள்ள சில ஃபேக்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த 150வது நாடு எந்த நாடை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஆஃப்ரிக்காக்குள்ளே வந்து ரெண்டு காங்கோ இருக்கு, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, ரிபப்ளிக் ஆஃப் காங்கோன்னு சொல்லி ரெண்டு நாடு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நாட்டை பத்தின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பத்தி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர் ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அந்த கிரீன் கலர் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் உள்ள காடுகளையும் இந்த நாட்டோட விவசாயத்தையும் வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ டயங்கல் லைன் இருக்கும். அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மக்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நட்புத்தன்மையை குறிக்குது. அப்புறம் இந்த நாட்டு மக்களோட பெருந்தன்மையும் குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் வந்து பான் ஆப்பிரிக்கன் மூவ்மெண்ட் வந்து குறிக்குது. ஸோ பான் ஆப்பிரிக்கன் மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை ஆப்பிரிக்க மக்களையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பான் ஆப்பிரிக்கன் மூவ்மெண்ட்டுங்கிறது. ஸோ அந்த பான் ஆப்பிரிக்கன் மூவ்மெண்ட்டை தான் வந்து அந்த ரெட் கலர் குறிக்குது. அந்த ரெட் கலர் மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரி கடையில் யூஸ் பண்ணால் மூணு கலரும் பார்த்தீங்கன்னா பான் ஆப்பிரிக்கன் மூவ்மெண்ட்டை தான் குறிக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 342,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். நிலப்பரப்பு படி உலகளவில் 64வது இடத்துல வந்து இந்த காங்கோ இருக்குது. இந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 66% வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. உலகத்திலே ஒரு நாட்டில் வந்து அதிக அளவில் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய நாடுல வந்து இந்த கண்ட்ரி உலகளவில் 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா சுமார் 970 வகையான ஸ்பீசிஸ் உயிரினங்கள் இருக்குது. இல்லை இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் டெய்ல் டீர் அப்படிங்கிற ஒரு வகையான மான் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலா இருக்குது. அமை இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டா பாத்தீங்கன்னா காங்கோ பீஃபோல் அப்படிங்கற ஒரு வகையான பறவை வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட காடுகள பாத்தீங்கன்னா பான்போ அப்படிங்கற ஒரு வகையான சிம்பான்சி குரங்கு வந்து அதிகமா இருக்குதாமா. இந்த பான்போ சிம்பான்சிக்கும் மனுஷங்களுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கதா சொல்றாங்க. இந்த பான்போ சிம்பான்சி வந்து இந்த கண்ட்ரியோட காடுகள தவிர உலகத்துல வேற எங்கேயுமே வந்து கிடையாதாமா. அது மட்டும் இந்த கண்ட்ரியோட காடுகள பாத்தீங்கன்னா சுமார் 10,000 அதிகமான ஃப்ளோரல் ஸ்பீசிஸ் வந்து இந்த செடி வகைகள் வந்து இந்த கண்ட்ரியோட காடுகள் இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட பார்டர்ல பாத்தீங்கன்னா காங்கோ ரிவர் வந்து ஓடுது. ஆப்பிரிக்காவில் நைல் நதிக்கு அப்புறம் இரண்டாவது மிக நீளமான ரிவரா வந்து இந்த காங்கோ ரிவர் சொல்றாங்க. இந்த காங்கோ ரிவரோட ஆழம் பாத்தீங்கன்னா சுமார் 220 மீட்டர் ஆழம்ங்கிறாங்க. உலகத்திலே மிக ஆழமான ரிவர்னு சொல்லி இந்த காங்கோ ரிவர் வந்து சொல்றாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உலகத்தோட 13% ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த காங்கோ ரிவர் மூலமா வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறாங்க. இந்த கண்ட்ரியோட மேஜர் எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்கன்னா இந்த காங்கோ ரிவர் மூலமா வந்து இந்த கண்ட்ரில வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே வெறுமனை 57,00,000 மக்கள்லாம் இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சுமார் 100 அதிகமான இனமக்கள் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்காங்களா. இந்த இனமக்களை பார்த்தீங்கன்னா பண்டு அப்படிங்கிற ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு இனமக்கள் தான் பார்த்தீங்கன்னா சுமார் 3000 முன்னாடி இந்த கண்ட்ரியில் முத முதல் வந்து வாழ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா. அப்புறம் இந்த இனமக்கள் வந்து பிக்மி ட்ரைப்னு சொல்லி ஒரு வகையான பழங்குடியினர் மக்கள் வந்து இந்த கண்ட்ரியோட காடுகளை வந்து வாழ்கிறாங்க. இந்த பழங்குடியினர் மக்களோட ஆவரேஜ் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனை 4 தானம்மா. உலகத்திலே ஷார்டஸ்ட் ட்ரைப்னு சொல்லி இந்த பிக்மி ட்ரைப் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்மி ட்ரைப் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து காட்டில் உள்ள விலங்குகளை தான் வேட்டை அடைந்து சாப்பிட்றாங்களா. ஸோ இந்த பிக்மி ட்ரைப் வந்து உலகத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பழங்குடியினர் மக்கள்னு சொல்லி இந்த பிக்மி ட்ரைப் வந்து சொல்கிறாங்க. இதனால இவங்களை பார்க்கறதுக்காக நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரி வந்து விசிட் பண்றாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ரிலிஜன் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மெஜாரிட்டியாக சுமார் 88.5% வந்து கிறிஸ்டின் மதம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது போக ஒரு 4.7% பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஃபாலோ பண்ணக்கூடிய பழமையான ரிலிஜனான ட்ரெடிஷ்னல் ஃபேத், ஆப்பிரிக்காவோட ஒரு பழமையான ஒரு ரிலிஜன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது போக மைனாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அதர் ரிலிஜன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் 62 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த 62 லாங்குவேஜில் கிட்டுபா லிங்காலா அப்படிங்கிற ரெண்டு வகையான லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழியாக இருக்குது. அது போக ஃப்ரெஞ்சு வந்து இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியில் லாங்கோ ஸ்லேவரி ஹார்பர்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1500 1867 வரைக்கும் சுமார் 267 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய சுமார் 1.5 கோடி மக்களை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணாங்களா. எதுக்காக ஏற்றுமதி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லையும் கரேபியன் கண்ட்ரிஸ்லையும் வந்து ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக வேலை செய்கிறதுக்காக இந்த நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணதாக சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் அடிமைகளை ஏற்றுமதி பண்ண ஒரு முக்கியமான ஒரு நாடகம் வந்து இந்த ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்குது.
அப்புறம் 1880ல் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து பிரெஞ்சுக்காரனோட கண்ட்ரோலில் வருது. பிரெஞ்சுக்காரனோட கண்ட்ரோலில் இந்த கண்ட்ரி இருக்க டைத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் வந்து அடிமைப்படுத்தி வந்து வேலை வந்தாங்களா, அந்த டைத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் ஃப்ரெஞ்சு மொழியும் வந்து பரவாயில்ல வந்து பேச ஆரம்பிச்சாங்களா, இதனால் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் வந்து ஃப்ரெஞ்சு இருக்குது. 1960ல் ஃப்ரெஞ்சுக்காரன்ட்டு வந்து இந்த கண்ட்ரிக்கு அஃபிஷியல் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1997 வரைக்கும் இந்த கண்ட்ரியில் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து நடக்குது. 1997 வரைக்கும் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடாக தான் வந்து இந்த ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்குது. அதுக்கப்புறம் 1997 பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவில் வார் வந்து நடக்குது. இந்த நாட்டில் உள்ள சில இன மக்களுக்கு இடையில வந்து இந்த சிவில் வார் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த சிவில் வார் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவமாக இருக்குது. இந்த சிவில் வாரால் சுமார் 25,000 மக்கள் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து இறந்து போனாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 1/3 மக்கள் வந்து வெளிநாடுக்கு வந்து போயிட்டாங்களா. இதனால் இந்த கண்ட்ரியோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டவுன் ஆனதாக சொல்கிறாங்க. இந்த சிவில் வாரால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஏழை நாடாக இருக்குது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள மக்கள் வந்து இந்த கண்ட்ரியோட ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படி இந்த கண்ட்ரியில் உள்ள மக்கள் வந்து வருஷத்துக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா $10,000 உடல் ரீதியா ஏதாவது ஒரு நோய் வந்து அவங்க இறந்து போறாங்களா. சோ ஏழ்மை வறுமை அப்படிங்கிறது இந்த கண்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்கனாமி பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் நம்பி தான் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்கனாமியாக இருக்குது. சுமார் 80% ஜிடிபி வந்து ஆயில் மூலமாகவே இந்த கண்ட்ரிக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா. ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுல பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி ஆப்பிரிக்காவில் 6வது இடத்துல இருக்காங்களா. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக சுமார் 270,000 பேரல் ஆயில் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா. ஸோ ஆயில் மூலமாக இந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சாலும் இந்த நாட்டோட மோசமான அரசியலால் இந்த நாடு இன்னமும் ஒரு ஏழை நாடாக தான் இருக்குது. அப்போ இந்த கண்ட்ரியோட கேப்பாசிட்டியாக பார்த்தீங்கன்னா பிராசாவிலி அப்படிங்கிற சிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக இருக்குது. ஸோ இந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியிலேயே மிகப்பெரிய சிட்டியாகவும் அதிக மக்கள் வாழக்கூடிய சிட்டியாகவும் இருக்குது. சுமார் 13 லட்சம் மக்கள் வந்து இந்த சிட்டியில் மட்டுமே வாழ்கிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சுமார் 70% மக்கள் வந்து சிட்டியில் தான் வந்து வாழ்கிறாங்களா. வெறுமனா 30% மக்கள் தான் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து வாழ்கிறாங்களா. ஸோ இந்த பிராசாபலி சிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள முக்கியமான ஒரு சஸ்டைனபிள் சிட்டின்னு சொல்லி இந்த சிட்டியை வந்து சொல்கிறாங்க. ஸோ சஸ்டைனபிள் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரீதி, ஸோ சோஷியல் என்விரான்மெண்டல் அப்புறம் எக்கனாமிக் இந்த மூணு ரீதியாகவும் டெவலப் ஆகிற சிட்டியை வந்து சஸ்டைனபிள் சிட்டிம்பாங்க. ஸோ அந்த சஸ்டைனபிள் சிட்டியாக வந்து இந்த பிராசாவலி சிட்டி இருக்குது. ஸோ இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிராசாவலி ஆர்ட் கேலரின்னு சொல்லி ஒரு மியூசியம் இருக்குது. இந்த மியூசியத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பல விதமான பெயிண்டிங்ஸ் இருக்குதாமா. இந்த கண்ட்ரியில் பல வகையான இனமக்கள் இருக்கிறதுனால பல வகையான இனமக்களோட அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய வித்தியாசமான ஒரு பெயிண்டிங்ஸ் எல்லாமே இந்த மியூசியத்துக்குள்ளே இருக்குதாமா. இந்த கண்ட்ரி மக்களோட கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த மியூசியத்தில் உள்ள அத்தனை விதமான பெயிண்டிங்ஸ், அத்தனை விதமான கலைப்பொருட்கள் இருக்குதாமா. இதனால் இந்த இடம் வந்து இந்த சிட்டியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அதுமே இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா செயிண்ட் ஆனின்னு சொல்லி ஒரு கேத்தட்ரல் சர்ச் இருக்குது. 1943 பிரெஞ்சுக்காரன் இந்த கண்ட்ரி ரூல் பண்ணக்கூடிய டைத்தில் வந்து இந்த சர்ச் வந்து கட்டியிருக்காங்களா. பிரெஞ்சு ஆர்கிடெக்சர் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சர்ச்னு சொல்லி இந்த செயிண்ட் ஆனி அப்படிங்கிற இந்த சர்ச் சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரிலே ஒரு அழகான சர்ச்சாகவும் வந்து இந்த செயிண்ட் ஆனி கேத்தட்ரல் சர்ச் இருக்குது. ஸோ இந்த சர்ச்சும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மித்தியில் ரொம்பவே பிரபலமாக இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியில் நூவபிள் டோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல் பார்க் இருக்குது. இந்த நேஷனல் பார்க் வந்து உலகத்தில் உள்ள அழகான நேஷனல் பார்க்கில் ஒரு முக்கியமான ஒரு நேஷனல் பார்க்குன்னு சொல்லி இந்த நேஷனல் பார்க் வந்து சொல்கிறாங்க. இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்கிறாங்க. அந்தளவு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குமா. இந்த நேஷனல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சிம்பான்சிஸ், நிறைய மங்கீஸு அப்புறம் ஃபாரஸ்ட் எலிஃபன்ட்ஸ் போக பல விதமான உயிரினங்கள் வந்து இந்த நேஷனல் பார்க்குள்ளே வாழுதாமா. அது மட்டும் இல்லாமல் சுமார் 300 வகையான பறவை வகைகளும் வந்து இந்த நேஷனல் பார்க்கில் இருக்குதாமா. இந்த கண்ட்ரியோட இயற்கை அழகுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமாக வந்து இந்த நேஷனல் பார்க் வந்து சொல்கிறாங்க. இதனால் இந்த நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் சொல்லி அங்கீகாரமும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 20 வகையான அழகான நேஷனல் பார்க்ஸ் வந்து இந்த கண்ட்ரி பூரா இருக்குதாமா. ஆப்பிரிக்காவில் இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் நாடாகவும் வந்து இந்த ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்குது. இதனால் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜாக சுமார் 3 லட்சம் டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரி வந்து விசிட் பண்ணுறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேம் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாகவும் ரொம்பவே பாப்புலரான கேமும் வந்து ஃபுட்பால் இருக்குது.
ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கால உள்ள டாப் 20 பெஸ்ட் ஃபுட்பால் டீம்ல ஒரு டீமாவும் வந்து இந்த கண்ட்ரியில டீம் இருக்குதாமா. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ல ஒரு மெடல் கூட இந்த கண்ட்ரி வந்து ஜெயிக்கலையா. உலகம் பூரா பாத்தீங்கன்னா சுமார் 72 கண்ட்ரி வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒலிம்பிக் மெடல் கூட ஜெயிக்கல. அந்த 72 கண்ட்ரில ஒரு கண்ட்ரியா வந்து இந்த ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்குது. அப்ப இந்த கண்ட்ரியோட ஃபெஸ்டிவல் படி பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலே பிரபலமான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஃபியூஸ் தி பிராஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியான பிராசாவிலி அப்படிங்கிற சிட்டியில வந்து நடக்குது. இந்த ஃபெஸ்டிவலோட மெயின் பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட பாரம்பரியமான இசையை வந்து உலகம் பூரா பரப்பணும் அப்படிங்கறதான் இந்த இசையோ இந்த ஃபெஸ்டிவலோட ஒரு மெயின் பர்பஸா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரியில வாழக்கூடிய நிறைய யங்கர் ஜென்ரேஷன் நிறைய வயசு பசங்களுக்கு வந்து ஆப்பிரிக்க மக்களோட கல்ச்சர் வந்து அந்த நாட்டு அந்த யங்ஸ்டருக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸோட இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்களா. இந்த நாட்டு மக்களோட பாரம்பரியமான டான்ஸ் மியூசிக் அது போக பல விதமான பெயிண்டிங்ஸ் நிறைய விதமான கல்ச்சரல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில ரொம்பவே பிரபலமா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா போலட் அல்லா மோம்பி அப்படிங்கிற ஒரு வகையான டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கோழிக்கறி மேலே பார்த்தீங்கன்னா அதிகளவில் டொமேட்டோ சாஸு பட்டரு பெப்பரு அதோட பல வகையான இன்க்ரீட்லாம் போட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போலட் அல்லா மோம்பி அப்படிங்கிற டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடாக இருக்குது. அப்போ இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா லொட்டோக்கோ அப்படிங்கிற ட்ரிங்க் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக இருக்குது. இந்த ட்ரிங்க் ஆக்சுவலாக எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் வந்து இந்த ட்ரிங்க் வந்து தயாரிக்கிறாங்களா. இந்த ட்ரிங்க்ல மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 50% வந்து ஆல்கஹால் இருக்குதா. ஸோ இந்த லோட்டோக்கோ அப்படிங்கிற ட்ரிங்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரிங்காகவும் ரொம்பவே பிரபலமான ஒரு ட்ரிங்காகவும் இருக்குதா. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸ் தான். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.